இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து ஃப்ளை பாஸ் பண்ண இந்த ஏர்க்ராஃப்ட் பேர் தாங்க தேஜஸ். இந்த தேஜஸ் ஏர்க்ராஃப்ட் தான் இந்தியாவுடைய இந்த புது ஏர்பேஸ்க்கு வரப்போகுது. இந்த புது ஏர்பேஸ் பார்த்தீங்கன்னா தீசா ஏர்பேஸ். 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஏர்பேஸை கட்டுறாங்க. 4500 ஏக்கர் இந்த ஏர்பேஸுடைய பரப்பளவுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏர்பேஸ் வந்து ஒரு ஃபைட்டர் ஏர்பேஸ், அதாவது இந்த ஏர்பேஸில் இந்தியா வந்து தன்னுடைய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் வைக்க போகிறாங்க. இது வந்து ஒரு சிங்கிள் ரன்வே ஏர்பேஸ். இந்த ஏர்பேஸ் எந்த ஸ்டேட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை பார்டர் பண்ற குஜராத் ஸ்டேட்ல தான் இந்த புது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இந்தியாவோடது வரப்போகுது. இந்த பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை யார் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏர்பேஸ் வந்து குஜராத்ல வர்றது மட்டும் இல்லாமல் இது பார்டர்ல இருந்து ஜஸ்ட் 130 கிலோமீட்டர்ஸ் தான் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இந்தியா தன்னுடைய புது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனை இப்போ கிரியேட் பண்ண போறாங்க. இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுடைய அனவுன்ஸ்மெண்ட்டை இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் பிரைம் மினிஸ்டரும் டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 வச்சு பண்ணுறாங்க. இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 எங்கே தெரியுமாங்க நடக்குது? இது வந்து காந்திநகர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட் நடக்குது. இந்த டிஸ்ட்ரிக்ட் குஜராத்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் எக்ஸிபிட் ஆகிற எல்லா வெப்பன் சிஸ்டம்ஸுமே மேட் இன் இந்தியான்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி மற்ற எல்லா டிஃபென்ஸ் எக்ஸ்போலையும் இந்தியா ஃபாரின் பில்டர்ஸையும் இன்வைட் பண்ணுவாங்க, அவங்களும் வந்து அவங்களுடைய வெப்பன்ஸை காட்டுவாங்க. ஆனால் இந்த எக்ஸ்போவில் இந்தியா தன்னுடைய ஒரிஜினல் வெப்பன்ஸை மட்டும்தான் காட்டுறாங்க. இது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ரீசெண்டா 100 வெப்பன் சிஸ்டம்ஸை பேன் பண்ணிட்டாங்க இம்போர்ட் பண்றதுல இருந்தே. ஏன் அப்படின்னா இந்த வெப்பன்ஸ் இனிமே இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு வேணும்னா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தான் இந்த வெப்பனை மேக் இன் இந்தியா கம்பெனிஸ்ல இருந்து வாங்கணும், வெளியில இருந்து வாங்க முடியாது. கூடிய சீக்கிரம் இன்னொரு 100 வெப்பன்ஸ்க்கு லிஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண போகுது. ஸோ அந்த ஐட்டம்ஸையும் இனிமே நம்மளால இம்போர்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போல வச்சுதான் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தீசா அப்படின்ற இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்றாங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, தீசா தீசான் சொல்றேன்ல, தீசானா என்ன அப்படின்னா குஜராத்ல இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ங்க. அது பாகிஸ்தானுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு, நார்த் குஜராத்ல. இங்க உங்களால ஸ்கிரீன்ல பார்க்க முடியும், அவ்வளவு பக்கத்துல இருக்கிற இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய புது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனை கட்ட போறோம். சரி, ஏன் இது இவ்வளவு பாகிஸ்தானுக்கு பக்கத்துல நம்ம கட்டுறோம் அப்படின்னு பார்த்தா நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இப்ப என்ன சொல்றாங்கன்னா யுஎஸ் ரீசெண்டா பாகிஸ்தானுக்கு 450 மில்லியன் பேக்கேஜ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாகிஸ்தானுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2002 இருந்தே போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2002 இருந்து 2022 வரைக்கும் இந்த பிளான் கோல்ட் ஸ்டோரேஜுக்கு போயிருச்சு, யாருமே இதில் எந்த வேலையுமே செய்யலை. ஸோ அதனால தான் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் முறைப்படி 2022 இந்த பிளான் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 2024 25 அதாவது இன்னும் 2 வருஷத்தில் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனை நம்ம ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், அண்ட் யூஎஸ்ஏ பாகிஸ்தான் கூட சேர்ந்து பாகிஸ்தானுடைய ஏர்கிராஃப்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனை ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டெக்னாலஜியில் 4500 ஏக்கர் தீசாவில் வச்சு இந்தியா இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனை இப்போ அவசர அவசரமாக கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. பை தி வே, இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு சிங்கிள் ரன்வே ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் நம்ம ஒரே ஒரு ரன்வே தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். பட் அந்த ரன்வே ரொம்ப ரொம்ப பெரிய ரன்வே அப்படின்றதுனால இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய பெரிய பெரிய கார்கோ ஏர்கிராஃப்ட்ஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி போயிங் 716 சொல்லுவாங்க இந்த ஏர்கிராஃப்ட். சோ இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்ஸையும் இந்த இடத்துல நம்மளால லேண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இது இவ்வளவு பெரிய ரன்வே தான் நம்ம இந்த இடத்துல செய்ய போறோம். பட் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் பேசிக்கலி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ்க்கு கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்தியா பிரைமரிலி தன்னுடைய 2 இம்பார்ட்டண்டான ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் தான் டிப்ளாய் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த MiG-29 தாங்க. இந்த MiG-29 வந்து ரஷ்யன் மேடுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா இதை ரஷ்யாட்டிருந்து வாங்கியிருக்கு. இது இல்லாம இந்தியா யூஸ் பண்ண போற இன்னொரு ஏர்கிராஃப்ட் இந்த இடத்துல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்தியா மேனுஃபேக்சர் பண்ண நம்மளுடைய தேஜஸ். இந்த ஏர்கிராஃப்ட்டு நம்ம இந்த இடத்துல டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இதை எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகைன் பாகிஸ்தானுடைய F-16 கவுண்டர் பண்ணுறதுக்கு தான். பாகிஸ்தான் யூஸ்வலாக இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக F-16 தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்க சைனீஸ் ஏர்கிராஃப்டான JF-17 தண்டரும் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க பைலட்ஸ் வந்து அந்த JF-17 அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த JF-17 தயாரிக்கிற சைனாவே அந்த ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணாது, பாகிஸ்தானுக்காக தான் அவங்க தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஏர்கிராஃப்டை யூஸ்வலாக அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, பாகிஸ்தானிஸ் எகேன்ஸ்ட் இந்தியா. அதனால் பாகிஸ்தான் அவங்கள்ட்ட இருக்கிற பெஸ்ட் ஏர்கிராஃப்டான F-16 தான் இந்தியாவுக்கு எகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த F-16 டாக்கிள் பண்றதுக்கு தான் இந்தியா இப்ப தேஜஸையும் MiG-29ஐயும் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல டிப்ளாய் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. பை தி வே, நீங்க பாகிஸ்தானுடைய F-16ஸ்லாம் எந்த ஏர் பேஸ்ல இருக்கும் அப்படிን கேட்டிங்கனா, பாகிஸ்தானுடைய ஷஹ்பாஸ் ஏர் பேஸ். இங்க நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்கல்ல, இதுதான் F-16. இந்த டெயில்ல இருக்கிற flagல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா, இது ஒரு பாகிஸ்தானி F-16. இந்த பாகிஸ்தானி F-16 பாகிஸ்தானுடைய ஷஹ்பாஸ் ஏர் பேஸ்ல தான் இருக்கு. இங்க நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் ஷஹ்பாஸ் ஏர் பேஸ். இந்த ஏர் பேஸ் எங்க இருக்கு அப்படிን பாத்தீங்கனா, ஜகோபா அப்படின்ற இடத்துல இருக்கு பாகிஸ்தான்ல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஜகோபாபாத் இந்தியாக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்குன்னு. சோ இந்த இடத்துல இருந்து அவங்க F-16-ஐ எப்ப வேணாலும் இந்தியாக்கு எகைன்ஸ்டா லான்ச் பண்ணலாம். 2019ல விங் கமாண்டர் அபிநந்தன் கேஸ் நடக்கும்போதும் பாகிஸ்தான் இதே இடத்துல இருந்தா இந்தியாக்கு எகைன்ஸ்டா F-16-ஐ லான்ச் பண்ணாங்க. சோ அத கவுண்டர் பண்றதுக்கு தான் இந்தியா இப்ப பாகிஸ்தான் பார்டர்லயே அவ்வளவு பக்கத்துல இந்தியாவோட தீசா ஏர்பேஸ இப்ப எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்கு. சோ இப்ப இந்தியன் ஃபைட்டர்ஸ் ஆன MiG-29 தேஜஸும் இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம குஜராத்ல ஏற்கனவே நம்மள்ட்ட 5 ஏர் பேஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 5 ஏர் பேஸ் கூடயும் சேர்த்து இப்ப இந்த 6வது ஏர் பேஸ் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸா இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி MiG-29 டேக் ஆஃப் பண்ணி நீங்க பார்த்ததுல நான் காட்டுறேன் பாருங்க. MiG-29 மத்தபடி நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எவ்வளவு ஏர்பேஸ் இருக்கு முகிலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்மள்ட்ட 3 ஏர்போர்ஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்னு தாம்பரத்தில், சென்னையில், இன்னொன்னு சூலூர், கோயம்புத்தூர்ல, இன்னொன்னு தஞ்சாவூர்ல இருக்கு. ரெண்டு அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல இருக்கு, ஒன்னு கேரளால இருக்கு. ஸோ சவுத்துக்கு இந்தியா மொத்தம் பாத்தீங்கன்னா 6